இப்போ ரீசெண்டா பிளாக் ஆடம் மூவி பாத்தீங்கன்னா பெரிய ஹைப்புக்கு அப்புறம் தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ ஆடியன்ஸோட ஹைப் வந்து அந்த படம் வந்து ஃபுல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ் வேற லெவல் சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்துச்சு. வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி பாத்தீங்கன்னா சும்மா அந்த படத்தை தட்டி தூக்கிட்டாங்க சொல்லி ஆகணும். என்னதான் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துகிட்டே இருந்தாலுமே அந்த படத்தோட ஒன் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 7.6 மில்லியன் கேல்குலேட் இருந்துச்சு. சோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ரிலீஸ் ஆன காமிக் மூவிஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோட ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்குது. சோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த தோர் 11 ஒன் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 29 மில்லியன் பாத்தீங்கன்னா கேல்குலேட் இருக்கு. அதே மாதிரி டிசி தரப்புல இருந்து ரிலீஸ் ஆன தி பேட்மேன் படம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 21.5 மில்லியன் பாத்தீங்கன்னா கேல்குலேட் ஆயிருக்கு. சரி, இது ரெண்டு மெயின் பிலிம்ஸ், இது கூட எதுக்கு பிளாக் ஆடம் மூவி கம்பேர் பண்றீங்க? பிளாக் ஆடம் வந்து ஒரு ஆரிஜின் ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது என் காதுக்கு நல்லாவே கேக்குது. இருங்க நான் வரேன். இதுவே நீங்க இட்டர்னல்ஸ் அதுக்கப்புறம் ஷாங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு படமுமே மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அறிமுகமே இல்லாம ரிலீஸ் ஆன படம் தான் ஷாங்ஸி, அதுக்கப்புறம் இட்டர்னல்ஸ். சோ அந்த ரெண்டு படமுமே பாத்தீங்கன்னா மார்வல் காமிக் ஃபேன்ஸை நம்பி தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ ஷாங்ஸியோட ஒன் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8.2 மில்லியன் பாத்தீங்கன்னா கேல்குலேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இட்டர்னல்ஸோட ஒன் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9.5 மில்லியன் வந்து கேல்குலேட் ஆயிருக்கு. எதுக்கும் இந்த ரெண்டு படமுமே பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட கோவிட் கட்டுப்பாட்டு கூட தான் இந்த ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்துமே இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நிறைய வந்திருக்குது. பட் இது எதுவுமே இல்லாம ஒரு பெரிய ஹைப்போட ரிலீஸ் ஆன படம் தான் பிளாக் ஆடம். பட் ஏன் இதுக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கான ஒரே காரணம் கிரிட்டிக்ஸ் மட்டும் தான். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? சோ கிரிட்டிக்ஸோட ராட் அண்ட் டொமேட்டோ ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா இருக்குது. சோ இந்த படம் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தியேட்டர்ல போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசோலேஷனோட தான் இருக்காங்க. சோ கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ பாத்துட்டு போய் படத்தை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட பதில் வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. சோ இந்த கிரிட்டிக்ஸ் ராட் அண்ட் டொமேட்டோ ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும், சில ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். பட் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் உண்மையாவே படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அண்ட் அகைன் கமிங் டு த பாயிண்ட், இப்போதைக்கு வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி பாத்தீங்கன்னா அவங்களோட வீக்கெண்ட் டார்கெட் ஆன பிளாக் ஆடமோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டார்கெட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 80 மில்லியனுக்கு வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பாக்கணும். சோ முதல்ல இருந்த வார்னர் ப்ரோஸ் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்கேஸ் ஏதாவது ஒரு படம் ஓடல அப்படின்னா ஒன்னா அந்த படத்தை வந்து ரீபூட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அதோட செகண்ட் சீக்வல் வந்து எடுக்காம போயிருவாங்க. பட் இப்ப இருக்கிற வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியல. சோ பொறுத்து தான் பாக்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பிளாக் ஆடம் மூவி பத்தி உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கறத வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கன்வே பண்ணிருங்க. வர்த்தமாமே.